வருடம் பிறக்கும் போதே கிரக நிலைகள் மிக வலுவாக இருக்கின்றது. நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன் உச்சமாகவும் சுக்கிரன் சந்திரனுடன் பயணிக்கின்றார். ரிஷபத்தில் ராகுவும் மிதுன ராசியில் செவ்வாயும் இருக்கிறது. விருச்சக ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் ஆட்சி பலத்தோடு சனி பகவானும் கும்ப ராசியில் அதிசாரமாக குரு பகவானும் மீனத்தில் புதன் பகவானும் நீச்சமடைந்து சஞ்சரிக்கின்றார்கள். பிளவ வருடம் புதன்கிழமை வருட பிறப்பு இருப்பதால் நன்றாக மழை பெய்யும். செவ்வாயின் வீட்டில் சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் கால்நடைகளுக்கு புதிய நோய்கள் தாக்கலாம். விவசாயிகளுக்கும் பாதிப்பு அதிகமாகும். வாகன போக்குவரத்து மூலம் சாலை விபத்துக்கள் ஏற்படலாம். பலவிதமான வியாதிகளால் மக்கள் துன்பப்படுவார்கள். மருத்துவர்களை கடவுளாக மக்கள் பாவிக்கும் நேரம் என்றே கூறலாம். புழுதி சூறாவளி காற்றுகள் பலமாக தாக்கும். ஆன்லைன் மூலம் வியாபாரம் அதிகரிக்கும். பிளவ ஆண்டான தமிழ் புத்தாண்டு மேஷ லக்னம் மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. பரணி சுக்கிரனி நட்சத்திரம் என்பதால் பெண்களுக்கு உற்சாகத்தையும் மன நிறைவையும் தரும்படியான ஆண்டாக இந்த பிளவ ஆண்டு இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமான தம்பதியருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த ஆண்டில் மிக அதிகமானோருக்கு திருமணங்கள் நடக்கலாம். விவசாயம் செழிக்கும். பரணி நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறப்பதால் மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும்படியான வருமானம் சிறப்பாகவே இருக்கும். ஹோட்டல் உணவு தொழில் இந்த ஆண்டு கொடிகட்டி பறக்கும். அதிகம் பேர் ஆர்டர் செய்து சாப்பிடுவார்கள். விவசாயம் செழிப்பாக இருக்கும். பங்கு வர்த்தகம் ஏறுமுகமாகவே இருக்கும். மந்த நிலையில் இருந்து வந்த கட்டுமான தொழில் அசுர வேகத்தில் வளர்ச்சி அடையலாம். வாகனம் தொடர்பான தொழில் சிறப்பாகவே நடக்கும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் உற்பத்தி தொடர்பான தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் என அனைவருக்கும் மன நிறைவை தரக்கூடிய வகையில் தொழில் வளர்ச்சி ஏற்படும். தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம். தற்போது பணிபுரியும் இடத்தில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள். பிரச்சனைகள் வழக்குகள் என அதிகம் சந்திக்க வேண்டி இருக்கும். இசை நாட்டிய கலைஞர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் அங்கீகாரமும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சார்வரி வருடத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டது திரைத்துறை கலைஞர்கள்தான். இந்த பிளவ ஆண்டிலும் திரைத்துறை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஓரளவு மட்டுமே வளர்ச்சியடைய முடியும். தகவல் தொழில்நுட்ப துறையில் மிதமான வளர்ச்சி இருக்கும். அந்த துறையில் இருப்பவர்களுக்கு வேலை இழப்பு அல்லது வேலை மாற்றம் உருவாகும். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் வெளிநாடு தொடர்புடைய தொழில்களில் சற்று மந்தமான நிலையே ஏற்படும். வெளிநாட்டு வர்த்தகம் சற்று குறைந்து காணப்படலாம். சார்வரி வருடத்தில் மாணவர்களுக்கு கல்வி சாலைகளின் வாசனையே இல்லாமல் போய்விட்டது. ஆன்லைன் கல்விதான் ஆசனமாக இருந்தது. ஏராளமான மாணவர்கள் வாசிக்கும் பழக்கத்தை மறந்துவிட்டார்கள். எனவே இந்த பிளவ வருடம் பல மாணவர்களுக்கு ஞாபக மறதி கவனமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். தேர்ச்சி விகிதம் குறையவும் வாய்ப்புகள் உள்ளது. கல்வியை தொடர முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம். மாணவர்கள் கல்வியில் மிக அதிக அளவில் கவனத்தை செலுத்த வேண்டும். அரசியலில் எதிர்பாராத மாற்றங்கள் உருவாகும். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு பெரும் நெருக்கடிகள் ஏற்படலாம். பத்திரிகை மற்றும் ஊடகத்தொழில் சில பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும். பாதிப்புகள் குறைய தொழில் வளர்ச்சியடைய ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வணங்கி வாருங்கள். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது நல்லது. இந்த பிளவ வருடத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பிளவ வருடம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தர காத்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். புத்தாண்டு தொடங்கும் சித்திரை முதல் நாளன்று இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்த்தால் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 2 இடத்தில் கேது பகவான், 4 இடத்தில் சனி பகவான், 5 இடத்தில் குரு பகவான், 6 இடத்தில் புதன், 8 இடத்தில் ராகு பகவான், 9 இடத்தில் செவ்வாய் என
கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். இதில் உச்சம் பெற்ற சூரியனோடு சந்திரனும் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனும் இணைந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த ஆண்டு ஏற்படும். உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரனும் உங்கள் ராசியை பார்ப்பதால் தொழில் வளர்ச்சி மிக அமோகமாக இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டம், திருமண முயற்சிகள் என அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இருப்பது சில சங்கடங்களை தந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. துலாம் ராசிக்கு யோகாதிபதியான சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருந்தாலும் இதை அர்த்தாஷ்டம சனி என்று கூறுவார்கள். ஆனால் யோகாதிபதியாக இருப்பதால் பெரிய அளவில் கஷ்டங்களை நிச்சயமாக தரமாட்டார் என்று உறுதியாக சொல்லலாம். அதே போல 5ஆம் இடத்திற்கு அதிசாரத்தில் சென்ற குரு பகவான் உங்கள் ராசியை 9ஆம் பார்வையால் பார்த்து கொண்டிருப்பதால் இதுவரை தாமதப்பட்டு கொண்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்கள் குடும்பத்தில் தடையின்றி நடைபெறும். 8ஆம் இடத்தில் ராகு இருப்பது ஒரு சில பிரச்சனைகளை தரும் என்பதில் ஐயமில்லை. ஆனாலும் சுக்கிரனுக்கு ராகு பகவான் நண்பர் என்ற காரணத்தினால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏதும் இருக்காது. உங்களுக்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் 6ஆம் இடத்தில் மறைந்து நீச்சம் அடைந்ததால் தந்தை வழி உறவுகளிடம் மட்டும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். அதே போல் தந்தையின் உடல்நலத்திலும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டு விலகலாம். ஆனால் கவலைப்படும்படியாக பாதிப்புகள் தரமாட்டார். இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பண வரவு பல வழிகளிலும் வந்து கொண்டே இருக்கும். எனவே குடும்பத்தினரின் தேவைகள் அனைத்தும் முழுமையாக பூர்த்தியாகும். திருமண முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல வரன் வந்து அமையும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். சொந்த வீடு வாங்கும் கனவு இப்போது முழுமையாக நிறைவேறும். பாதியில் நின்ற கட்டிட பணிகள் மீண்டும் தொடரலாம். கடனே இல்லை என்ற நிலை உங்களுக்கு உருவாகும் காலம் என்றே கூறலாம். ஆடை ஆபரண சேர்க்கை இயல்பாகவே ஏற்படும். சொத்துக்கள் சேரும் வாய்ப்புகளும் உள்ளது. வருமானம் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். உங்கள் எண்ணங்களுக்கு மதிப்பு தருவார்கள். தாய் தந்தையாரின் உடல்நலம் சிறப்பாக இருக்கும். அவர்களுடைய ஆதரவு எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தையின் உடல்நலத்தில் மட்டும் சிறிய பாதிப்பு ஏற்பட்டு சரியாகும். ஆனால் கவலை தரும்படியாக இருக்காது என்பதை நீங்கள் நம்பலாம். வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு உங்களுக்கு வெகு சிறப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. வாழ்க்கை துணையின் வழியே ஆதாயம் தரக்கூடிய சொத்துக்கள் சேரலாம். அவர்களால் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியம், அவர்களுடைய வளர்ச்சி என அனைத்தும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் சிறப்பான உயரத்தை தொடுவீர்கள். பதவி உயர்வு தேடி வரலாம். உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல் கிடைக்கும். அலுவலகத்தில் சிறந்த ஊழியராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகள் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்கள் செயல்பாடுகளால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு தேடி வரும். பெரிய நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அரசு பணி மிக எளிதாக தடையில்லாமல் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. எனவே அரசு பணியில் சேருவதை லட்சியமாக கொண்டவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயமாக அரசு பணி கிடைக்கும். பணியில் இருப்பவர்களுக்கு துறை சம்பந்தப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை போன்ற பிரச்சனைகள் ஏதும் இருந்தால் அவை அனைத்தும் இப்பொழுது முடிவுக்கு வரலாம். உங்கள் மீதான குற்றச்சாட்டு கைவிடப்படும். வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரிவது அல்லது வெளிநாட்டுக்கு செல்லும் முயற்சி போன்றவை இப்பொழுது மிக எளிதாக நிறைவேறும். தொழில் வளர்ச்சி மிக மிக சிறப்பாகவே இருக்கும். தொழிலுக்கு தேவையான உதவிகள் தேடி வரலாம். தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வாடிக்கையாளர்களிடம் இருந்து அனைத்து விதமான ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கலாம். கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது தனியாக தொழில் செய்யும் வாய்ப்புகள் உருவாகும். இப்போது செய்து கொண்டிருக்கும் தொழிலில் வேறு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கிறது. நிச்சயமாக தொடங்கலாம். தொடங்கினால் உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். உணவு தொழில், வாகன தொழிலில் இருப்பவர்களுக்கு மிகச்சிறப்பான காலகட்டம் என்றே கூறலாம். இந்த ஆண்டில் உங்களுடைய தொழில் வளர்ச்சி பல நூறு மடங்கு வளர்ச்சி பெறும். ஓய்வை மறந்து உழைப்பை அதிகப்படுத்தினால் நிச்சயம் நீங்கள் உச்சத்தை தொடுவீர்கள்.
பங்கு வர்த்தக தொழில், ரியல் எஸ்டேட், கட்டுமான தொழில் இவை அனைத்தும் மிகச்சிறப்பான வளர்ச்சியடையும் மிகச்சிறப்பான வளர்ச்சியை அடையும். இதுவரை ஏற்பட்டிருந்த நஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து பன்மடங்கு லாபம் கிடைக்கலாம். மருத்துவத்துறை, மருந்து சம்பந்தப்பட்ட வியாபாரம் என அனைத்தும் இனி வெகு சிறப்பாக நடைபெறும். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும்படியாக வளர்ச்சி இருக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட மிக அதிகப்படியான லாபம் கிடைக்கலாம். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட மிக அதிகப்படியான லாபம் கிடைக்கும். வியாபாரத்தை மிக பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தும் வாய்ப்புகளும் உள்ளது. புதிய கிளைகள் தொடங்குவது, வேறு நிறுவனங்களோடு இணைந்து வியாபாரத்தை பெருக்குவது போன்றவை நடக்கும். அந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களை தேடி வரலாம். ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். அதே போல அவர்களுடைய தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்து தருவீர்கள். சிறு வியாபாரிகள் மிகப்பெரிய வியாபாரியாக மாறும் அதிசயம் நடக்கும். சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த பிளவ ஆண்டு முழுவதும் இருக்கும் என்பதை முழுமையாக நீங்கள் நம்பலாம். விவசாய தொழிலில் இருப்பவர்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய தானியங்களுக்கு அதிகப்படியான விலை கிடைக்கும். அரசு சலுகைகள், மானியங்கள் தடையில்லாமல் கிடைக்கலாம். இடு பொருட்களும் உங்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கும். பணப்பயிர்களில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். இயற்கை சார்ந்த விவசாயிகளுக்கு தங்கள் விவசாய தொழிலானது அதிக லாபத்தை பெற்றுத்தரும். விவசாய இயந்திரங்கள் தொடர்பான தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அதிகப்படியான ஆட்களை வேலைக்கு அமர்த்தி புதிய இயந்திரங்களை வாங்கி தொழிலை விரிவுபடுத்தவும் வாய்ப்புகள் உள்ளது. கலைத்துறையினருக்கு இந்த பிளவ ஆண்டு காலகட்டத்தில் வாய்ப்புகள் வந்து குவியலாம். எதை ஏற்பது, எதை பிடுவது என்ற குழப்பம் ஏற்படும் அளவிற்கு ஒப்பந்தங்கள் தேடி வரலாம். சிறந்த வாய்ப்புகளையும் ஒப்பந்தங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இசை நாட்டிய கலைஞர்களுக்கு மிகச்சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்க்கும் தொகையை விட மிக அதிகப்படியான தொகைக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவீர்கள். இந்த காலகட்டத்தில் அனைத்து கலைஞர்களுக்கும் சொந்த வீடு, வாகனம் என சொத்துக்களாக சேர்த்துக் கொள்வது நல்லது. மிகச்சிறப்பான காலகட்டங்கள் வரும்பொழுது அதை தவற விடாமல் அனைத்து வசதிகளையும் செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த பிளவ ஆண்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நிச்சயமாக தரும் என்பதில் மாற்றமில்லை. பெண்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். ஒரே வரியில் சொல்வதாக இருந்தால் உங்களுடைய கற்பனை கோட்டைகள் அனைத்தும் நிஜமாக மாறும் என்பதே உண்மை. செல்வ பலம் அதிகரிக்கும். சொந்த வீடு, வாகனம், சொத்துக்கள் என இயல்பாக அனைத்தும் உங்களை தேடி வரலாம். கணவன் மனைவி அன்யுன்யம் அதிகரிக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். புதிதாக அறிமுகமாகும் நண்பர்களிடம் இருந்து சற்று விலகி இருந்தாலே போதும். இதை தவிர மற்ற அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். உங்களுடைய உத்தியோகம், சுய தொழில் வியாபாரம் என அனைத்தும் மிக உயர்ந்த நிலையை அடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த காலகட்டத்தை உங்களுடைய கடும் உழைப்பாலும் ஆழ்ந்து திட்டமிடலாலும் எதிர்கால வளர்ச்சிக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களின் புத்திசாலித்தனம். மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். விரும்பிய கல்வி விரும்பியபடியே கிடைக்கும். உயர்கல்விக்கான உதவிகள் தேடி வரலாம். வங்கி கடன் உங்களுக்கு மிக எளிதாக கிடைக்கும். உங்களுடைய கல்விக்கு சக மாணவர்கள் முதல் ஆசிரியர்கள் வரை மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள். தேர்வில் தோல்வி என்பதே இருக்காது. அதிக மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெறுவீர்கள். பொதுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான மருத்துவ செலவுகள் ஏதும் இருக்காது. ஆனால் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லியாக வேண்டும். சர்க்கரை நோயாளிகள் தங்கள் சர்க்கரையின் அளவை சரியாக பராமரிக்க வேண்டும். உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய கண் எரிச்சல், பார்வையில் பிரச்சனைகள், கண்ணாடி அணிய வேண்டிய சூழ்நிலை, ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. வாயு கோளாறு, சிறுநீர் வெளியேறுவதில் சிக்கல்கள் என சில பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. அதற்கு தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை மேற்கொண்டால் உடல்நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் பரிக்கல் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வாருங்கள். மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்தில்
வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மேலும் அளவற்ற நன்மைகளை அதிகப்படுத்தி கொடுப்பார்கள். ஏகாதசி நாட்களில் விரதம் இருந்து பெருமாளை வணங்கி துளசி மாலை அணிவித்தால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களால் முடிந்தால் ஏழை மாணவர்களின் கல்விக்கும் ஏழை பெண்களின் திருமணத்திற்கும் உதவி செய்யுங்கள். குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொள்வது நல்லது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும் ஆண்டாக இருக்கும்.